ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறமா இட்லி, ஈவன் சாதத்து கூட கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குடமிளகா வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 வெங்காயம், 1 குடமிளகாய், இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸாக நறுக்கி வச்சுக்கிறலாம். பாருங்கள், வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அந்த இதழ்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அது கிரேவியில் கடக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை இப்போ வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிரும், சீக்கிரத்துலேயே வதங்கிரும். அதனால் நான் 1 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சாச்சு. அதே கடாயில் கொஞ்சம் போல் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா வந்து ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி திக்காகிறதுக்கு கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறலாம். ஓரளவுக்கு இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க. கடலை மாவு நல்லா வறுபட்டதும் அது கூட 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நான் சின்ன உரலில் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத நல்ல தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்படியே மிதக்குது. பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த சமயத்தில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறமா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சோறு கூட நல்லா ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.